வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 7 தமிழ். இன்று செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் சரயு. நான் மோகன்ராஜ் பழனி மற்றும் வினோத். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க அரசாணை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவு. வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை என ஆசிரியர் சங்கம் வரவேற்பு. மருத்துவ படிப்பில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என பாராட்டு. நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் நிலைப்பாடு என்ன? மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தெரிவிப்பதாக அறிவிப்பு. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் கொடிகேரி பாலகிருஷ்ணனின் மகன் கைது. போதை மருந்து வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தமிழுக்கு கௌரவம். வாக்காளர் விண்ணப்ப படிவம் வாக்கு பெட்டிகளில் இடம்பெற்ற தமிழ். புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு. பாகிஸ்தான் அமைச்சர் ஃபவத் சௌத்ரி ஒப்புதல். எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு போத்திஸ்.com இருக்கு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.